மகிந்தவின் வாக்குறுதிகள் என்ன ஆனது சரத்பொன்சே க கருவி அப்பாவின் ஆசைகளை நிறைவேற்றுவேன் மவுனம் கலைத்தார் மகிந்தவின் புதன்வர் பூண்டிலும் நடந்த மோசடி நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டு அமைச்சர் அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் கோட்டாபய பண்டோரா ஆவணங்களால் சிக்கிய நுரூபமா ராஜபக்ஷ அமைச்சரவை எடுத்துள்ள தீர்மானம் இலங்கையின் முதன்முறையாக நடந்து அபூர்வ சத்திர சிகிச்சை அவசர அவசரம் ஆபூதியன் கமல் விளவின் இல்லத்தில் கூடும் பங்காளி கட்சிகள் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் அட்டூடியம் பதினூன்று பேர் சுட்டுக்குள்ளே தாய்வானுக்குள் ஊடுருவும் சீனாவின் போர் விமானங்கள் கடும் சீற்றத்தில் அமெரிக்கா இறுதி சடங்குகள் மற்றும் கிரியைகளை ஏற்பாடு செய்ய விரும்புகிறீர்களா ஒவ்வொரு தருணத்திலும் உங்களுக்கு உதவ நாங்கள் இருக்கின்றோம் ஓம் வளங்களை வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதை அரசாங்கம் முதலீடு என்று அழைத்தாலும் நமது தேசிய வளங்களை விற்பனை செய்வது முதலீடு அல்ல என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கூட்டு எதிர்க்கட்சியில் இருந்தபோது தமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் நல்லாட்சி அரசாங்கம் வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்த அனைத்து உள்ளூர் வளங்களையும் மீளப்பெறும் என்று கூறினார் மகிந்த ராஜபக்ஷ அந்த நேரத்தில் வெளிநாட்டினருக்கு நாட்டின் உள்ளூர் வளங்களை வழங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் எனினும் தற்போதைய அரசாங்கம் அதற்கு மாறாக செயல்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தற்போதைய அரசாங்கம் வெளிநாட்டினருக்கு விற்பனை செய்யும் தேசிய வளங்களை தமது அரசாங்கம் மீளப்பெறும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி கூறியுள்ளது அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் ஆபியசிங்க இதனை தெரிவித்துள்ளார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ஒருவர் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியான நிலையில் அது தொடர்பில் தனது நிலைப்பாட்டை ரோஹித ராஜபக்ஷ அறிவித்துள்ளார் வடமேல் மாகாண முதலமைச்சர் பதவிக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அண்மையில் பல செய்திகள் வெளிவந்திருந்தன இந்நிலையிலேயே அவர் தனது அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது அரசியலில் பிரவேசிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை கடந்த தேர்தலில் குருணாகல் மாவட்ட மக்களுக்கு தந்தை அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே நான் குருணாகல் மாவட்டத்திற்கு சென்றிருந்தேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடமேல் மாகாண முதலமைச்சர் பதவிக்கு ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான தயாஸ்ரீ ஜெயசேகரும் போட்டியிட எதிர்பார்த்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது லங்கா சதோச நிறுவனத்தில் பாரிய வெள்ளைப்பூண்டு மோசடி நடந்திருப்பதை வர்த்தக அமைச்சர் பாந்துலகுண வர்த்தன நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டார் மேலும் லங்கா சதோசாவில் இதுபோன்ற மோசடி நடப்பது இது முதல் முறை அல்ல என்றும் முந்தைய ஆட்சியின் போது இதுபோன்று மிகப்பெரிய மோசடிகள் தொடர்பான ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இந்த பூண்டு மோசடி சதச தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்ததாக கூறினார் இந்த மோசடி தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் பிரதமரோ அல்லது தானோ பூண்டு மோசடி குறித்து புகார் அளித்த ஊடகவியலாளர்களிடம் அறிக்கைகளை பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிடவில்லை என்றும் அது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பாக ஊடகவியலாளர்களை விசாரிக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட அமைச்சகம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதுடன் இந்த சம்பவம் குறித்து ஆதாரங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்து வருகின்றது எனவும் அமைச்சர் கூறினார் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ஷ தலைமையில் நாளை மாலை விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்குமாறு அமைச்சர்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பால்மா மா சமையல் எரிவாயு மற்றும் சீமந்து ஆகியவற்றின் விலைகளை அதிகரிப்பது தொடர்பில் இதன்போது இறுதி முடிவெடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று அமைச்சரவைக் கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பண்டோரா ஆவணங்களில் முன்னாள் துணை அமைச்சர் நிரூபமா ராஜபக்ஷ தொடர்பில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்த இலங்கையின் அமைச்சரவை இணக்கம் வெளியிட்டுள்ளது இந்த விடியம் நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை பற்றி நேற்றிரவு கூடிய அமைச்சரவையில் விவாதித்த நிலையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது அமைச்சரவை கூட்டத்தில் பல அமைச்சர்கள் முன்னாள் துணை அமைச்சர் நிரூபமா ராஜபக்சே மற்றும் அவரது கணவர் திருக்குமார் நடேசன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று அமைச்சரவை கூட்டாக இணக்கம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாண்டோரா பேப்பர்களில் சர்வதேச புலனாய்வு பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பால் பெறப்பட்ட ரகசிய ஆவணங்களின்படி நிரூபமா ராஜபக்ஷ மற்றும் அவரது கணவர் திருக்குமார் நடேசன் ஆகியோரின் பாரிய வெளிநாட்டு சொத்துக்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதன்முறையாக அபூர்வ சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது களுத்துறை மாவட்ட வைத்தியசாலையில் வெற்றிகரமாக வித்தியாசமான முறையில் சிறுநீரக சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நோயாளிகளை மயக்கமாக்காமல் முதல்முறை சிறுநீரகத்தில் கல் அகற்றும் சத்ர சிகிச்சையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் உலகின் புதிய தொழில்நுட்ப இயந்திரத்தின் உதவியுடன் இந்த சத்ர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் நோயாளிகளின் சிறுநீரகம் முழுவதும் பரவியிருந்து ஐந்து சென்டிமீட்டர் அளவிலான கல் மற்றும் மேலும் சில சிறிய கற்கள் இவ்வாறு அகற்றப்பட்டுள்ளன எனினும் நோயாளியை மயக்கமடைய செய்யாமல் இந்த சத்ர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய கரவலப்பெட்டிய யுகதனவி மின் பாங்குகளை அமெரிக்க நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க அரசாங்கத்தின் சிறிய கட்சிகள் என்று விசேட கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்பு எரிசக்தி அமைச்சர் உதயன் கம்மன் பிளவின் இல்லத்தில் நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசாங்கத்தின் சிறிய கட்சிகள் முன்னதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகம் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இல்லத்தில் கூடி கரபலப்பெட்டி ஒப்பந்தம் குறித்து விவாதித்து பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவுடன் சிறப்பு கலந்துரையாடல் நடத்தியமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜனாதிபதி கோடாபாய் ராஜபக்ஷ தலைமையில் நாளை மாலை விசேட அமைச்சரவைக் கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் தலிபான்களினால் பதிமூன்று பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் வெளியேறியதைத் தொடர்ந்து தலிபான்கள் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தும் விதமாக தாக்குதல் நடத்தி பெரும்பாலான மாகாணங்களை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இதனையடுத்து ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகின்றது கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஆட்சியை கைப்பற்றிய தலிபான்கள் முந்தைய ஆட்சியில் தங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை குறிவைத்து தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றனர் இந்நிலையில் அந்நாட்டின் ஹைதர் மாவட்டத்திற்குள் கடந்த முப்பதாம் திகதி நுழைந்த தலிபான்கள் முந்தைய ஆட்சியில் அரசு படையினர் பணியாற்றிய ராணுவ வீரர்கள் பதினொரு உட்பட பதிமூன்று பேரை கொலை செய்தனர் இதில் பதினேழு வயது சிறுமியும் அடங்கும் என அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு தெரிவித்துள்ளது சீன போர் விமானங்கள் தாய்வானில் ஊடுருவும் விவகாரத்தில் சீனாவிற்கு அமெரிக்கா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் நடந்த உள்நாட்டு போரின் போது சீனாவும் தாய்வானும் பிரிந்தன ஆனால் தாய்வான் தனது நாட்டின் ஒரு பகுதி என சீனா தொடர்ந்து கூறி வருகின்றது அது மாற்றமின்றி அவசியம் ஏற்பட்டால் தாய்வானை கைப்பற்ற படைபலத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என சீனா மிரட்டி வருகின்றது மேலும் தாய்வானை அச்சுறுத்தும் வகையில் சீன போர் விமானங்கள் அடிக்கடி தாய்வான் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் ஊடுருவி வருகின்றன அந்த வகையில் கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக அறுபதற்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் தங்களின் வான்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்ததாக தாய்வான் குற்றம் சாட்டியது இதனால் இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் சீனாவிற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் என் சி சாகி செய்தியாளர்களிடம் இது பற்றி கூறுகையில் தாய்வானுக்கு அருகிலுள்ள சீனாவின் ஆத்திரமூட்டும் இராணுவ நடவடிக்கையினால் நாங்கள் கவலை அடைகின்றோம் இது பிராந்திய அமைதி மற்றும் இஸ்திர தன்மையை உட்படுத்துகின்றது மேலும் தாய்வானுக்கு எதிரான இராணுவ தூதரக மற்றும் பொருளாதார அழுத்தம் மற்றும் வற்புறுத்தலை கைவிட சீனாவை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் தாய்வான் ஜலசந்தி முழுவதும் அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையில் எங்களுக்கு நிலையான ஆர்வம் உள்ளது எனவே போதுமான சுய பாதுகாப்புத் திறனை பராமரிக்க தாய்வானுக்கு நாங்கள் தொடர்ந்தும் உதவுவோம் என அவர் கூறியுள்ளார்